வாட் இஸ் என்பிஆர் சார் இந்த சிஐஏ என்பது இந்த மூன்று நாடுகளிலேருந்து வந்தவர்களுக்கு தானே உங்களுக்கு என்னென்ன கிடையாது நீங்கள் என்ஆர்சியில் உங்கள் பேரே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த குடிமகனாகவே கருதப்பட மாட்டீர்கள் அந்த என்ஆர்சியில் பேர் வரணும்னா அதுக்கு முன்னால் என்பிஆரில் உங்கள் பேர் இருக்கும் இங்கே தான் சிக்கலே இப்போ வருது சென்செக்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க என்பிஆரில் என்னென்ன டீட்டெயில் கேட்பாங்க என்பிஆர் என்பது இந்த முறை எப்படி எடுக்கப்படுதுன்னா சிஏஏ சட்டப்படி எடுக்கப்படுகிறது உங்களை பத்தி ஒரு தகவல் வருது உங்க குடும்பத்தை பத்தின எல்லா தகவலையும் தரட்டி சென்சஸ்ல வச்சுக்கிறாங்க நாலு பேர் உங்க குடும்பத்துல இருக்காங்கன்னா நாலு பேர் மக்கள் தொகையில நீங்க நாலு பேர் இருக்கீங்கன்னு இருக்கும் அவ்வளவுதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை அவங்க எதுக்கு வேணா பயன்படுத்தலாம் குறிப்பா வந்து யார் இந்த நாட்டோட குடிமகன் இல்லை அல்லது இருக்கிறான் என்பது இருக்கு பாத்தீங்களா அந்த விஷயத்திற்கு அது பயன்படுத்தப்பட போகிறது அந்த என்பிஆர் எடுக்கப்படுகிறது என்றால் அது என்ஆர்சிக்கான முன்னோட்டம் இது ரெண்டும் தனித்தனி கிடையாது இது ரெண்டும் ஒண்ணு இந்த மூணு ஒண்ணு தான் சி ஏஏ என்ஆர்சியை கொண்டு வரும்போது அவங்க வந்து சஸ்பெக்டட் சிட்டிசன்ஷிப்ன்றாங்க ஒருவருடைய குடியுரிமையில் அவர்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது என்றால் அதிகாரிகளை அதை சூழ்ச்சிடுவான் சூழ்ச்சிங்கன்னா இந்த நாட்டோட குடிமகனே கிடையாது என்பிஆரையே என்ஆர்சியை எப்படி கன்சிடர் பண்ண முடியும் சார் ஏன்னா என்பிஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே சுழிச்சுட்டே போயிட்டா கூட அடுத்து என்ஆர்சி ஒன்று இருக்கும்ல இல்லை அதெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியாதா முடியாது எப்படின்னா என்ஆர்சியில் நீங்கள் வந்து முடியாதுன்னா முடியாதுன்னு நீங்கள் லிட்ரலி எடுத்துக்கூடாது அந்த ப்ராசஸ் ரொம்ப கடுமையான ப்ராசஸ் இந்த முறை குடியரசுத் தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது என்ஆர்சி நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி டிசம்பர் மாதம் ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசும்போது என்ஆர்சியை நாடு முழுவதும் அமல்படுத்துவது பற்றி நாங்கள் இன்னும் யோசிக்கவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார் என்பிஆர் அமல்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரியின் பேர் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் வந்து நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டியோட அதிகாரியாகவும் இருப்பார்னு சொல்லிட்டாங்க அவர் தான் வந்து சென்சஸ் கமிஷனராக இருக்கார் ஒருவருக்கு குடியுரிமை கொடுப்பதும் மறுப்பதும் வந்து மத்திய அரசின் உரிமை மாநில அரசுகளுக்கு ஒருவருடைய குடியுரிமையை வந்து ஒருத்தருக்கு குடியுரிமை குடியுரிமையை பறிப்பதற்கோ மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் கிடையாது பிஜேபியோட அரசியல் கூட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் அவருடைய குடியரசுத் தலைவர் அவர் எழுதி கொடுத்த உரையை வாசிக்கிறார் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாறாக அதற்கு முரண்பாடாக எதிராக வந்து ஒரு பிரதம மந்திரி ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாருனா இந்த வெட்கக்கேடு கேலி கூத்து வேற எந்த நாட்டிலயும் நடக்காது இது வந்து பிஜேபிக்குள்ள டபுள் வாய்ஸ் இருக்கானா இல்ல அப்படி இருக்கிற மாதிரி அவங்க வந்து வெளியில வேஷம் காட்டுறாங்க நீங்க சொன்னது போல கர்நாடக முதலமைச்சர் வந்து இதை ஆதரிச்சு தீர்மானம் போடணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு எந்த அவசியமும் இல்ல அது அபத்தமா இருக்கு நீங்க எதிர்த்தா தான் நீ தீர்மானம் போடணும் ஆதரிச்சு போட வேண்டிய அவசியமே இல்ல ஏன் வந்து வண்ணரப்பேட்டையில் நீங்கள் உட்காந்துருக்காங்க சென்சஸ்க்கு எதிராக அவங்க உட்காரல அல்ல ஷாஹின் பாகில் வந்து ஏன் வந்து அறுபது நாளாக உட்காந்து இருக்காங்க முஸ்லீம்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பெங்களூரில் ஏன் போராடுறாங்க பாம்பையில் ஏன் போராடுறாங்க நடுப்புறா ஏன் போராடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்பிஆருக்கு எதிராக ஏன் போராடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஏஏவின் கீழ் என்பரை நடத்துறீங்க தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகன ராகம் முராரியாகி போனது அப்படின்னு அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளு மருத்துவம் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திருமணி மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது சிஏஏ சட்டத்தால் நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது சென்னையில் கடந்த மூன்று நாட்களாகவே பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் ஒரு வன்முறை போன்ற ஒரு காட்சிகள் நடைபெற்று அதற்கு பிறகு சென்னையிலும் ஒரு ஷாகின் பாக் போன்று ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல வருகிற ஏப்ரல் மாதத்தில் என்பிஆர் அதை வந்து அமல்படுத்த போறோம் அப்படின்ட்டு உறுதியாக இருக்காங்க பல மாநிலங்களில் என்பிஆர் சட்டம் என்ஆர்சி இதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்த காட்சிகளும் நாம் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் என்ன நிலைப்பாடு என்பது இப்போது வரை அதற்கான முடிவுகள் கிடைக்கவில்லை என்பிஆர் என்றால் என்ன என்பிஆர் சட்டம் சரியான ஒரு சட்டமா என்று திரு அவர்களிடம் முழுமையாக கேட்டு பெறுவோம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் நம்ம ஏற்கனவே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி இது மூன்றையும் நம்ம ரொம்ப விரிவா பேசியிருக்கோம் என்பிஆர் என்ஆர்சி சிஏஏ இது இந்த என்பிஆர் என்ஆர்சி வந்து சிஏ ஓட ஒட்டி பிறந்த குழந்தைகள்னு கூட ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தீங்க முன்கூட்டியா வர ஏப்ரல் மாதத்துல என்பிஆர் அமல்படுத்தப்படும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட் இஸ் என்பிஆர் சார் முதல்ல என்பிஆர்னா என்ன அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் சார் என்பிஆர் என்பது தமிழில் சொல்கிறதுனா தேசிய மக்கள் பதிவேடு அதாவது சிஏஏ நம்ம சொல்கிறோம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது குடியுரிமை சட்ட திருத்த மசோதா யார் இந்தியாவின் குடிமகன் இல்லை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஏற்கனவே குடியுரிமை சட்டங்கள் நமக்கு இருக்கின்றன அதில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் சிஏஏ என்பது உங்களுக்கு வந்து அது குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்னு என்பிஆர் தேசிய மக்கள் பதிவேடு அதனுடைய நீட்சி நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் என்ஆர்சி கிடையாது என்ஆர்சிக்கான க்கான அடிப்படையே வந்து என்பிஆர் தான் இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சிஏஏ என்பது குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு குடியுரிமை வழங்குவது வழங்கக்கூடாது கூடாது என்பதில் மூன்று நாடுகளை பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது வந்து மத ரீதியாக பழி வாங்கப்பட்டவர்கள் ரிலீஜியஸ்லி பர்சிக்யூட்டட்னு ஆனால் அது அந்த சட்டத்தில் இல்லை அந்த சட்டத்தோட உட்பிரிவுகளில் தான் அது இருக்குது எந்தெந்த எந்தெந்த சம் மதத்தை சார்ந்தவர்களை சொல்கிறாங்கன்னா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஜெயினர்கள் பார்சிக்கள் ஜொராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆறு பேரை இந்த ஆறு பேருக்கு மட்டும் இந்த மூன்று நாடுகள்லேருந்து ரிலீஜியஸ் பர்சிக்யூட்டட் மத ரீதியாக பழிவாங்கப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அங்கிருந்து வந்தவர்களை அந்த மத ரீதியாக பழிவாங்கப்பட்டவர்கள் என்ற வகையறைகள் கொண்டு வந்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவோம்ன்றாங்க இந்த ஆறுலேயும் வந்து சேராதது வந்து இஸ்லாமியர்கள் அதுதான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது அதுக்கு ம மோடி அரசு சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மூன்று நாடுகளில் வந்து பெரும்பான்மை மதமாக அதிகாரப்பூர்வ அரசு மதமாக இஸ்லாம் இருப்பதால் அவர்களுக்கு இங்கே கொடுக்க முடியாதுன்னு அதை வந்து வெளிப்படையாக வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாமல் இஸ்லாமியர்களை தவிர்த்த முக்கியமான ஆறு பிரிவினரை சொல்லிவிட்டு இஸ்லாமியரை பற்றி மௌனம் காக்கிறார்கள் இதுதான் வந்து சுருக்கமாக சொல்கிறதுனா சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட் இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவோட உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்பிஆர் அண்டு என்ஆர்சி இப்போ நம்ம சொல்லிட்ட நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னா வந்து அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சென்சஸஸுக்கு முந்தின நடவடிக்கை சென்சஸ் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து மக்கள் தொகை இந்தியாவில் கணக்கெடுக்கப்படுகிறது இப்போ வர வேண்டிய சென்சஸ் அடுத்த ஆண்டு வருகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அடுத்த சென்சஸ் நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது மக்கள் தொ மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது வீடு வீடாக போய் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபடுவார்கள் ஆனால் சென்சஸ் என்ற அந்த துறை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் முதல் சென்சஸ் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி காலத்தில் வந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயும் அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தை அடைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் சென்சஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு அந்த சென்சஸ் சட்டப்படி சென்சஸ் எடுக்கப்படுகிறது இந்த முறை இந்த சென்சஸ்க்கு முந்தின காலகட்டமாக முந்தின விஷயமாக இந்த என்பிஆரை அமல்படுத்தப் போகிறார்கள் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் மன்மோகன் சிங் ஓமெண்ட்டில் என்பிஆர் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதில் இல்லாத பல விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முறை என்பிஆரில் வந்து யார் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே குடும்பத் தலைவர் இருக்கிறார் நான்கு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அந்த குடும்பத் தலைவர் இருக்கிறாருனா அவருடைய அப்பா அம்மா அவங்களோட பிறந்த தேதி அவங்க பிறந்த ஊர் இதெல்லாம் அதில் இருக்கிறதுன்னு ஒரு ஆறு ஏழு கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது இந்த இதுதான் வந்து சர்ச்சைக்குள்ளாக்கி உள்ளாக்கி இருக்கு இருக்கிறது இன்றைக்கி வந்து என் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணுன்னா என்பிஆர் என்பது வெறும் சென்சஸுக்கு முந்தின நடவடிக்கை என்று மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அது முந்தின நடவடிக்கை தான் ஆனாலும் அது என்ஆர்சிக்கான முன்னோட்டம் ஏன்னா தெளிவாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிஏஏ ஆக்டில் அதாவது சிஏஏல்க்கு குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவில் சிஏஏவில் இருக்குது அதாவது வந்து என்பிஆர் என்பது என்ஆர்சிக்கு முந்தின ஒரு கட்டம் என்ஆர்சியில் இருக்கக்கூடிய அந்த பேர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அந்த பேரில் விடுபட்டவர்கள் குடிமக்கள் கிடையாது இது இங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்களும் வெளியிலேருந்து வந்தவங்க மட்டும் கிடையாது இப்போ எல்லாம் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் இந்த சிஐஏ என்பது இந்த மூன்று நாடுகளிலேருந்து வந்தவர்களுக்கு தானே உங்களுக்கு என்னென்ன கிடையாது நீங்கள் என்ஆர்சியில் உங்கள் பேரே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த குடிமகனாகவே கருதப்பட மாட்டீர்கள் அந்த என்ஆர்சியில் பேர் வரணும்னா அதுக்கு முன்னால் என்பிஆரில் உங்கள் பேர் இருக்கணும் இங்கே தான் சிக்கலே இப்போ வருது சென்செக்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க என்பிஆரில் என்னென்ன டீட்டெயில் கேட்பாங்க அது நல்ல கேள்வி இப்போ வந்து சென்சஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து க அதில் வந்து கடந்த முறை வந்து சென்சஸ் எடுக்கப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு இருபத்தொன்பது விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் முதல்ல வந்து உங்களுக்கு ஆறு ஆறு மாதங்கள் ஒரு ஒரு இடத்துலையே குடியிருக்கிறாரா அடுத்த ஆறு மாதங்களுக்கு அங்கே இருப்பாரா அந்த குடும்பத் தலைவரோட பெயர் இது ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்படி தான் இருக்குது ஆனால் என்பிஆர் வந்து அதை தாண்டி போகுது இதுதான் நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது சென்சஸுக்கு முந்தின ஒரு விஷயம்னு மட்டும் நம்ம இதை பார்க்க முடியாது தான் சொல்கிறேன் என்பிஆர் என்பது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த என்பிஆர் என்பது இந்த முறை எப்படி எடுக்கப்படுதுன்னா சிஏஏ சட்டப்படி எடுக்கப்படுகிறது செஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சென்சஸ் சட்டம் என்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சென்சஸ் சட்டப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்சஸ் எடுக்கப்பட போகிறார்கள் சென்சஸ்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது பிரச்சனை கிடையாது சென்சஸ்ல ஏன் வந்து பிரச்சனை கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா சென்சஸ்ல வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வேற எந்த அதில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் அதில் திரட்டப்படக்கூடிய எல்லா டேட்டாவையும் புள்ளி விவரங்களையும் நீங்கள் வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது இந்த என்பிஆருக்கு யூஸ் ஆகாது வரேன் அதுக்கு தான் வரேன் சென்சஸ் ஆக்ட் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இவ்வளவு மக்கள் இந்த நாட்டில் வசிக்கிறார்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சென்சஸ் சட்டப்படி நீங்கள் வந்து புள்ளி விவரங்களை திரட்டினீங்கன்னா அதை வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது அந்த சட்டம் உங்களுக்கு தெளிவாக இருக்குது சாக்ரோசு புனிதமானது அது வந்து ஒரு பிரைவசி உள்ளது உங்களை பற்றி ஒரு தகவல் இருக்குது உங்கள் குடும்பத்தை பற்றின எல்லா தகவலையும் தரட்டி சென்சஸில் வச்சுக்கிறாங்க நாலு பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா நாலு பேர் மக்கள் தொகையில் நீங்கள் நாலு பேர் இருக்கீங்கன்னு இருக்கும் அவ்வளோதான் ஆண் பெண் பாலினத்தில் இருக்கும் அவ்வளோதான் வேற விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாது தோ அவங்க இருபத்தி ஒன்பது விதமான தகவல்களை கேட்டாலும் ஆனால் ஏன்னா என்பிஆர் என்பது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி குடியுரிமை சட்டப்படி அது வந்து பயன் அது வந்து எடுக்கப்படுகிறது அப்படி என்றால் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை அவங்க எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து யார் இந்த நாட்டோட குடிமகன் இல்லை அல்லது இருக்கிறான் என்பது இருக்கு பார்த்தீங்களா அந்த விஷயத்திற்கு அது பயன்படுத்தப்பட போகிறது ஏன்னா அந்த ஆக்ட்லேயே அது இருக்குது தெளிவா இந்த முறை நாம ஏன் என்பிஆர் எதிர்க்கிறோம்னா அது என்ஆர்சிக்கான நம்பர் ஒன் ஏன் என்பிஆர் எதிர்க்கப்பட வேண்டும் என்றால் அது வந்து

ஒருவருடைய குடியுரிமையில் அவர்களுக்கு சந்தேகம் விட்டது என்றால் அதிகாரிகளை அதை சூழ்ச்சிடுவான் சூழ்ச்சிங்கன்னா இந்த நாட்டோட குடிமகனே கிடையாது இங்கே தான் சிக்கல் வருது உங்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா வந்து ஏன் வந்து நைச்சியமாக ரொம்ப சாதரியமாக மோடி சர்க்கார் இதை செய்தது என்றால் அசாமில் வந்து என்ஆர்சி அமல்படுத்தினாங்க எப்படி அமல்படுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா நாம் ஏற்கனவே சொன்னது போல் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அமல்படுத்தினாங்க என்ன நடந்தது அங்கே அசாமில் இருநூறு சேவா மையங்கள் அதாவது இரநூறு சென்டர்ஸை ஓப்பன் பண்ணாங்க ரெண்டாயிரம் அரசு ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபட்டாங்க அதன் பேர் அப்ளிகேஷன் மாடல் குடியுரிமைக்கு அவங்க அப்ளை பண்ணுறதுன்றது அத்தனை மக்களும் அந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் அத்தனை மக்களும் அந்த இரநூறு சேவை மையங்கள் ஏதாவது ஒரு மையத்தில் போய் கியூவில் நின்று கால் கெடுக்க இந்த நாட்டோட குடிமகன் நான்றதுக்கு அவங்க சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாங்க ஆனால் அதில் துரதிருஷ்டவசமாக எழுபத்தொன்னுக்கு முன்னால் அவங்க அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த எழுபத்தொன்னுக்கு முந்தின காலகட்டத்தில் அவங்க அம்மாவோ அப்பாவோ மூதாதையர்கள் அங்கே தான் வசித்தார்கள் என்பதற்கான ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டு பே எல்ஐசி பாலிசி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோட அந்த முன்பக்கம் இதெல்லாம் கொடுக்கணுன்னாங்க இப்படி இந்த கொளறுபடியில் தான் வந்து பத்தொம்பது லட்சம் பேர் வந்து விடுபட்டார்கள் அதில் பன்னெண்டு லட்சம் பேர் முஸ் இந்துக்கள் ஏழு லட்சம் பேர் என்பதும் முஸ்லீம் மிஸ்லீம்கள் இப்போ என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்த மோடி சர்க்கார் என்ஆர்சியை வந்து நம்ம மாநில இந்தியா பூரா அமுல்படுத்துறதுக்கு இந்த டைரக்ட் என்ஆர்சி அதாவது அப்ளிகேஷன் மாடல் இருக்குது பாருங்கள் குடிமக்கள் போய் கியூவில் நின்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை சென்சஸோடைய சேர்த்துலாம் என்பிஆரை வந்து அதற்கு முன்படியாக கொண்டு தான் இந்த என்பிஆரை இன்னைக்கு கொண்டு வந்துருக்காங்க இவங்க சரி உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ இப்போ இதை ஏன் எதிர்க்கணுன்னா இது வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ இது இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உங்களுக்கு நடக்கும் கிராம லெவலில் நடக்கும் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த பதிவேடு என்பது அந்த என்பிஆர் என்பது வந்து உங்களுக்கு வந்து எடுக்கப்பட்ட பிறகு அது ஒரு மாவட்ட அளவிலேயே இருக்கும் அது அதன் பிறகு மாநில அளவுக்கு வரும் இப்போ இதில் வந்து ஏன் நம்ம இதை இந்த முறை எதிர்க்க இது அச்சம் இதற்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா சிஏஏ படி குடியுரிமை சட்டத்தின் படி மறுபடி மறுபடியும் அழித்து சொல்கிறேன் குடியுரிமை சட்ட குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவின் படி இந்த என்பிஆர் எடுக்கப்படுவதால் இந்த டேட்டாவை அவர்கள் ஒருவருக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு கண்டிப்பாக வந்து சந்தேகம் வந்தனால் சுழித்து விடுவார்கள் அதன் பிறகு நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அவங்க போய் ஓடணும் வழக்கு வழக்கு நீதிமன்றங்களுக்கு போகிறதா அது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும் அதனால தான் வந்து இது சிஏஏவோட க்ளோஸ்லி கனெக்டட் சிஏஏ என்பார் என்ஆர்சி இது மூணு வந்து பிரித்து பார்க்க முடியாததுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை என்பிஆர்ஏ என்ஆர்சியை எப்படி கன்சிடர் பண்ண முடியும் சரி ஏன்னா என்பிஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே சுழிச்சிட்டே போயிட்டா கூட அடுத்து என்ஆர்சி ஒன்றும் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியாதா முடியாது எப்படின்னா என்ஆர்சியில நீங்கள் வந்து முடியாதுன்னா முடியாதுன்னு நீங்கள் லிட்ரலே எடுக்கக்கூடாது அந்த ப்ராசஸ் ரொம்ப கோ கடுமையான ப்ராசஸ்ஸு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க சென்சஸ் முந்தின ஸ்டேஜை அதை கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் என்பிஆரில் இருக்கக்கூடிய சஸ்பீஷஸ் எலிமெண்ட்ஸ்னு அவங்க சொல்கிறோம் பார்க்கப்படுகிறது சந்தேகத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடியவங்கள என்ஆர்சிக்கு முந்தினப்படியாக தான் அந்த என்பிஆர் என்பிஆர் நீங்கள் பார்க்கணும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் என்ஆர்சி அமல்படுத்துறதை பற்றி இன்னும் முடிவு செய்யலன்னெலாம் சொல்கிறாங்க தவறான வாதம் ஏன்னா என்ஆர்சியை பற்றி குடியரசுத் தலைவருடைய உரை இந்த முறை குடியரசுத் தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது என்ஆர்சி நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார் குடியரசுத் தலைவரின் உரை என்பது மத்திய அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவை கூடி அங்கீகரித்து அவர்கள் எழுதி கொடுக்குற உரையை தான் குடியரசுத் தலைவர் படிப்பார் தானாக படிக்க முடியாது மோடி அரசின் கருத்தை தான் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ரெண்டாவது வந்து உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துக்கு உள்ளையும் வெளியையும் பல தடவை என்ஆர்சி நாடு புற அமல்படுத்தும்னு சொல்லியிருக்கார் இவ்வளவும் இருக்கும்போது மோடி அவர்கள் பிரதமர் மோடி டிசம்பர் மாதம் ஒரு தேர்தல் கூட்டத்தில் பேசும்போது என்ஆர்சியை நாடு முழுவதும் அமல்படுத்துவது பற்றி நாங்கள் இன்னும் யோசிக்கவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார் இதிலிருந்தே இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை அவர்கள் எப்படி பல குரல்களில் பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சார் மாநில அரசுகள் பல மாநில அரசுகள் இதை எதிர்த்து தீர்மானமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசுகள் எதிர்ப்பதால் தடுக்க வாய்ப்பு இருக்காரு சார் சார் இப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளி புள்ளி விவரங்கள் என்ற அடிப்படையில் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த ஆண்டு ஜூலை முப்பத்தி தேதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு வந்து ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க அதன்படி வந்து என்பிஆர் வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற எல்லா மாநிலங்களுக்கும் தாக்கி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அசாம் மாநிலம் தவிர ஏன்னா ஏற்கனவே என்ஆர்சி எடுத்ததால் அங்கே இருக்கக்கூடிய குளறுபடிகளின் படி இப்போ இது வந்து ஏன் அபாயகரமானதுன்றதை பற்றி நம்ம நீங்கள் உங்களுடைய முந்தைய கேள்விக்கு நான் கொடுத்த பதில் சிறுபான்மையின மக்களும் எதிர்கட்சிகளும் இதை ஏன் எதிர்க்கிறார்கள் என்பது பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கிவிட்டேன் இப்போ வந்து இந்த ஜூலை முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட் நோட்டிபிகேஷன் படி என்பிஆர் எல்லா மாநிலங்களும் அமல்படுத்தணும் அசாம் தவிர என்று சொல்லப்பட்டு விட்டது இது எப்படி பண்ண போறாங்கன்னா வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் செப்டம்பர் காலகட்டத்தில் ஐந்து மாத காலகட்டத்தில் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் இந்த என்பிஆர் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்க போறாங்க இதற்கு புரியுதுங்களா இந்த ஆண்டு ஆகஸ்ட் இந்த ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் வரையில் இந்த ஐந்து மாத காலத்திற்குள் நாற்பத்தைந்து நாட்கள் அந்த எக்ஸசைஸ் நடக்கும் ஏதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அந்த நாற்பத்தைந்து நாட்கள் காலக்கெடுவில் வந்து அவர்கள் வந்து இந்த என்பிஆர் எக்ஸசைஸ்ஸு அதாவது வீடு வீடாக வந்து என்பிஆருக்குன்னு அந்த ஃபார்ம் இருக்குது பாருங்க அது வந்து முன்பு மன்மோகன் சிங் கொண்டு அரசு கொண்டு வந்த அந்த விண்ணப்பத்திலிருந்து வித்தியாசமான அதில் கேட்கப்படாத பல கேள்விகள் இதில் இருக்குதுன்னு அதுதான் சிக்கலை உருவாக்கி சரி அந்த எக்ஸசைஸ் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து நடக்கும் ஏப்ரல் டு செப்டம்பர் இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு இதை வந்து எல்லா மாநில அரசுகளும் யூனியன் டெரிட்டரிஸும் வந்து இதை போன டிசம்பர் மாதத்துலேயே இதற்கான பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே பட் என்னாச்சு இதோட போராட்டம் இதற்கு எதிரான போராட்டங்கள் வலுக்க ஆரம்பித்த பிறகு இந்த மசோதா பற்றிய தெளிவாக பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில் வந்த பிறகு கேரளாவும் மேற்கு வங்கமும் ஒரு பூர்வாங்க ரீதியில் அவர்கள் மேற்கொண்டிருந்த அந்த என்பிஆரை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து பாருங்கள் மாநில அரசு தான் அமல்படுத்தணும் மாநில அரசு ஊழியர்கள் தான் பண்ணணும் அந்த வேலைகளை திடீரென்று கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் வந்து நிறுத்திவிட்டார்கள் சரி நிறுத்தி விட்டார்கள்னு அவங்க என்ன கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் என்பிஆர் அதாவது வந்து இந்த என்பிஆரை அமல்படுத்துவதற்காக வந்து இருக்கக்கூடிய அதிகாரியின் பெயர் வந்து அவர் வந்து தலைமை பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஷால் ஆக்ட் ஆஸ் நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி இந்த என்பிஆரோட தலைமை அதிகாரியாக அகில இந்திய அளவில் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் இருப்பார்னு ஒரு நோட்டிபிகேஷனு ஏற்கனவே அரசு கொடுத்துடுச்சு சரி அவர் வந்து கட கடந்த மாதம் அவர் கூட்டியிருந்த கூட்டத்தில் எல்லா மாநிலங்களையும் சேர்ந்த தலைமைச் செயலாளர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அப்பயே சில மாநிலங்கள் அதை எதிர்த்து பேசி இருக்கின்றன இப்போ நம்ம சொன்னது போல வந்து கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் வந்து அந்த பணியை துவங்கின பணியை நிறுத்திட்டாங்க என்பிஆர் செலக்ட் பண்ண என்பிஆர் பணி என்பிஆர் மேற்கொள்ள வேண்டிய பணியை நிறுத்தி வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணல ஹால்ட் பண்ணியிருக்காங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க அவங்க இனிமேல் பண்ண இனிமேல் பண்ண முடியாது எங்களுக்கு உள்ள சிக்கல் இருக்குன்னு இதுக்கு நடுப்புற இன்னொன்று என்ன ஆச்சுன்னா கேரளா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குது எதற்கு சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக கேரள அரசு வந்து மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு அரசியல் சாசன பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்னு கீழ் அவங்க போயிருக்காங்க அந்த பிரிவு இதுவரை ஏற்கனவே இரண்டு முறை தான் நான் ப பரிசோதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு பிரிவு நேரடியாக உச்சநீதிமன்றத்தோட ஆளுகையை தலையீட்டை கோரக்கூடிய ஒரு பிரிவு அது அதாவது நூத்தி முப்பத்தொன்னு கீழ் நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன பிரிவு நூத்தி முப்பத்தின் கீழ் முப்பத்தி ஒன்னு கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது எந்த மாதிரியான வழக்குகள்ல போகலான்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனையில ஒரு விஷயத்துல பிரச்சனை வருது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரெண்டாவது வந்து மத்திய அரசும் சில மாநில அரசுகளும் ஒரு பக்கமும் வேற சில மாநில அரசுகளும் ஒரு பக்கமும்னா அப்போ ஒன் தேர்ட்டி வரும் இன்னொன்று வந்து எல்லா மாநில அரசுகளும் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம்னா உஜ உச்சநீதிமன்ற ஒன் தேர்ட்டி ஒன்றில் போவாங்க ரொம்ப ரேராக தான் அதில் போவாங்க ஆகவே இதில் வந்து கேரள அரசு வந்து மத்திய அரசு வந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கட்டுமானத்தையே வந்து தகர்க்குதுன்னு சொல்லிட்டு அதற்கு விளக்கம் கேட்டு அவங்க போயிருக்காங்க இந்த பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது கேரள அரசு வந்து அரசியல் சாசன பிரிவு நூற்றி முப்பத்தின் கீழ் போன அந்த வழக்கம் ஏற்கனவே சிஏஏ எதிர்த்து என்ஆர்சி என்பிஆரை உள்ளடக்கிய சிஏஏவை எடுத்து நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பல தனியார் அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் பல தலைவர்களும் இண்டிவிஜுவல்ஸும் போன பெட்டிஷன்ஸ் கிட்டத்தட்ட அறுபது பெட்டிஷன்ஸ்க்கு மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது அது வந்து அரசியல் சாசன அமர்வின் முன்பு வருகிறது அநேகமாக மார்ச் மாதம் அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார்கள் சரி அதுவே இதுதான் இப்பொழுது நிலைமை இல்லை மாநில அரசுகள் தடுக்க முடியுமா இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதற்கான விடை என்பது உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய கேரள அரசு போட்டிருக்கக்கூடிய நூற்றி அரசியல் சாசன பிரிவு நூற்றி முப்பத்தொன்னின் கீழ் மத்திய அரசுக்கு எதிராக கேரள அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த மனுவின் விசாரணை முடிவிலும் ஒட்டுமொத்தமாகவே சிஐவை எதிர்த்து நாம் இப்பொழுது போல அறுபதுக்கும் மேற்பட்ட பல சரி போட்டிருக்காங்க வழக்குகள் எல்லாவற்றிலும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறது என்பதை பொறுத்து தான் மாநில அரசுகள் வந்து இதை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அதாவது மத்திய அரசோட சிஐஏ சட்டத்தை தடுத்து நிறுத்த முடியுமா என்பிஆர் என்ஆர்சியை தடுத்து நிறுத்த முடியுமா என்ற என்ற கேள்விக்கான பதில் நமக்கு வந்து கிடைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கேரள அரசு என்ன எழுப்பியிருக்குன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த என்பிஆர் அமல்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரின் பேர் ரெஜிஸ்டார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் வந்து நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டியோட அதிகாரியாகவும் இருப்பார்னு சொல்லிட்டாங்க அவர் தான் வந்து சென்சஸ் கமிஷனராகவும் இருக்கார் சென்சஸ் கமிஷனர் இருபத்தி ஒண்ணுல எடுக்க போறாங்க ஆமா இருபத்தி ஓர்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் நாம் எடுக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அதனுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கு சென்சஸ் டிபார்ட்மெண்ட் அந்த சென்சஸ் கமிஷனர்னு அவர் நம்ம சொல்லுவோம் அவர் தலைமை அதிகாரி அந்த துறை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு குடியுரிமை கொடுப்பதும் மறுப்பதும் வந்து மத்திய அரசின் உரிமை மாநில அரசுகளுக்கு ஒருவருடைய குடியுரிமையை வந்து ஒருத்தருக்கு குடியுரிமையை கொடுக்கறதுக்கோ மறுப்பதற்கோ குடித்த கொடுத்த குடியுரிமையை பறிப்பதற்கோ மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் கிடையாது முழுக்க முழுக்க அது மத்திய அரசின் அதிகாரம் அது இங்கே ஏன் வந்து ந இந்த என்பிஆர் டேட்டாவை வந்து சென்சஸுக்கு இவங்க வந்து முந்தின ஸ்டேஜில் எடுக்கிறாங்களே இந்த இது வேறு விதங்களில் வந்து பலன வேறு விதங்களில் மிஸ்யூஸ் ஆகாமல் போ போவாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்னு சொல்லும்போது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் என்பிஆரை எதிர்க்கக்கூடிய சிஏவை என்ஆர்சி எதிர்க்கக்கூடிய வைக்கக்கூடிய வாதம் என்பது இப்ப நம்ம வந்து நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இந்த என்பிஆர் அமல்படுத்துவதற்காக டெசிக்னேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிக்கு தலைவராக இருப்பவர் யார்னா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்தான் வந்து சென்சஸ் கமிஷனராகவும் இருக்க அப்ப ரெண்டையுமே ஒருத்தர் வச்சிருக்கும் போது அந்த புள்ளி விவரங்கள் எப்படி வந்து பந்தாடப்படும் அது எப்படி வந்து பயன்படுத்தப்படும் என்பது வந்து என்பதும் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமை சார் இந்த என்பிஆர் என்ஆர்சி விவகாரத்தில் மோடி அரசு வந்து பல குரலில் பேசுவதா தெரியுது ஏன்னா பாஜக ஆளும் மாநிலம் தான் கர்நாடகா அங்க எடியூரப்பா என்ன பண்றாரு சட்டமன்றத்துல இதை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு அங்க நிதிஷ்குமார் அவர் வந்து வாக்கு செலுத்திட்டு இப்ப நான் எதிர்ப்புன்றாரு இது போல மோடி அரசே சுற்றி இருப்பவர்களே இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை கருத்துக்கள் பல குரல் வர்ற மாதிரி நமக்கு இருக்குது அதை எப்படி சார் பாக்குறது ஆமா இப்ப நம்முடைய எதிரப்பா சிஐஏக்கு ஆதரவா தீர்மானம் கொண்டு வரன்றாரு அது அவசியமே இல்லை சிஏஓ எதிர்க்கிறவங்க தான் தீர்மானம் கொண்டு வரணும் சரி மத்திய சர்க்காரோட ஒரு தீர் ஒரு சட்டத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்கன்னா ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலனா ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிறவன் தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்க்கிறவன் தான் தீர்மானம் போடும் இப்போ இல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மத்திய அரசு பல குரல்களை பேசுன்னு நம்ம சொன்னோம் பிரசிடண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது மறுபடியும் சொல்கிறேன் குடியரசுத் தலைவருடைய ஒரு உரையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு பிரதம மந்திரி வந்து அரசியல் சா ஒரு ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பப்ளிக் மீட்டிங்கில் பிஜேபியோட அரசியல் கூட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் அவருடைய குடியரசுத் தலைவர் அவர் எழுதி கொடுத்த உரையை வாசித்துக்கிறார் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாறாக அதற்கு முரண்பாடாக எதிராக வந்து ஒரு பிரதம மந்திரி ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாருனா இந்த வெட்கக்கேடு கேலி கூத்து வேற எந்த நாட்டிலையும் நடக்காது இது வந்து இவங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்றதை என்ஆர்சி அமல்படுத்த என்னுடைய அரசு உறுதி பூண்டிருக்கிறது இருக்கிறது என்று கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பேசிய நாடாளுமன்றத்தில் பேசிய உரையில் அவர் பேசுகிறார் இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய உரை என்பது மத்திய சர்க்காரோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி உரை அதை தயாரித்தது மத்திய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் கொடுத்தவர் பிரதமர் அதன் பிறகுதான் குடியரசுத் தலைவர் பேசுவார் அந்த தலைவர் நம்முடைய குடியரசுத் தலைவர் என்ஆர்சியை அமுல்படுத்த என்னுடைய அரசு அப்படிதான் சொல்லுவார் பிரசிடென்ட் என்னுடைய அரசு உறுதி பூண்டு இருக்குன்னு சொல்றாரு அதன் பிறகு அவருடைய உள்துறை அமைச்சர் விதவிதமா பேசுறார் நாடாளுமன்றத்துக்கு உள்ள ஒரு வெளியில கணக்கில்லாத முறை பேசியிருப்பாரு என்ஆர்சியை வந்து நாங்க வந்து அமுல்படுத்தியே தீர்வோன்னு ஆனால் பிரதமர் என்ன சொல்லுகிறார் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் டிசம்பர் மாதம் என்ஆர்சி நாடு முழுவதும் அமல்படுத்துவது குறித்து இதுவரையில் நாங்கள் யோசிக்கவே இல்லைங்கிறார் இது எப்பேற்பட்ட ஒரு திலலங்கடி வேலைன்றது வந்து பார்க்கும் மக்களே இதை புரிந்து இது என்னன்னா இதை வந்து இவங்க தெரியாம பண்றாங்கன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சே ஒரு விதமான அச்சத்துல வந்து மக்களை வைத்திருப்பதற்காக இவர்கள் பண்ணுகிறார்கள் என்றுதான் நம்ம புரிந்து வேண்டும் இது வந்து பிஜேபிக்குள்ள டபுள் வாய்ஸ் இருக்கானா இல்ல

தமிழகத்தில் அவங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து தமிழகம் வந்து தமிழக ஆளும் கட்சி பாஜகவுடன் நெருக்கத்தில் இருப்பதால் அவர்கள் வந்து இதை வந்து நாங்கள் போட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க ஆகவே இந்த நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசின ஒரு பாயிண்ட் வந்து மாநில அரசுகள் வந்து அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் மாநில அரசுகள் வலுவாக நாங்கள் என்பிஆரை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்ல முடியுமா என்றால் அதற்கான பதில் கடினம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வரை காத்து நீதிமன்ற தீர்ப்பு வரை காத்திருக்கணும் அந்த இப்ப கேரள முதலமைச்சர் சமீபத்தில் எழுதிய ஒரு கடிதத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் கொடுத்த ஒரு அறிக்கையில வந்து கேரள சட்டமன்றம் முதல்ல தீர்மானம் நிறைவேத்தியது அப்புறம் மிகப்பெரிய பெரிய அறுநூறு கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி அதன் பிறகு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க அதன் பிறகு வந்து அவர் கேரள முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட அறுபது பெட்டிஷன்ஸ் அவருடைய மனுவையும் சேர்த்து சொல்கிறார் அவர் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதால நாங்கள் என்பிஆரை வந்து அமல்படுத்த மாட்டோன்றார் டெக்னிக்கலாக அவர் சொல்றதுனா அமல்படுத்த மாட்டோன்றார் பட் ஆக்சுவலாக அவங்க ரத்து செய்யல ஹால்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதான் சார் இந்த பொதுமக்கள் என்பிஆரை எதிர்க்க முடியுமா சார் கணக்கெடுப்பு வராங்க அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் எதிர்க்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா திமுக போன்ற கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக ஒத்துழைமை இயக்கம் நடத்துவோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதை வந்து மக்கள் வந்து டீட்டெயில் கேட்கும்போது கொடுக்காமல் விட முடியுமா அப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படி நடந்தால் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன சார் சார் நேற்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அவர்களுடைய கூட்டத்தில் வந்து என்பிஆர் வந்து என்பிஆருக்கு எந்த ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்பிஆருக்கு எதிராக ஒத்துழைமை இயக்கம் நடத்துவோம் காந்தியா வழியில் நாங்கள் எந்த உதவியும் அரசுக்கு செய்ய மாட்டோம் தகவல்களை கொடுக்க மாட்டோம் என்பதுதான் அவருடைய பொருள் அதே அவர் ஒத்துழைமை இயக்கம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு அறிக்கையாகவும் அவர் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த நாலஞ்சு தீர்மானங்களில் இதில் ஒன்றாக இருக்கிறது பொதுமக்கள் வந்து என்பிஆரை புறக்கணிக்கூடிய நீங்கள் கேட்குறீங்க நல்ல கேள்வி அது கடினமானது என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் அந்த சட்டத்தில் பதினேழாவது பிரிவின் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தகவல்களை கொடுக்க மறுத்தாலோ அல்லது வந்து தவறான தகவல்களை கொடுத்தாலோ ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்று இருக்கிறது இன்னொன்று நீங்கள் வந்து தகவலை கொடுக்கல அல்லது தகவலை தர மறுக்கிறது காரணமாக நீங்கள் வந்து என்பிஆருக்கு அடுத்து வரக்கூடிய நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் உங்களோட பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அல்லது உங்களை சூழ்ச்சிடுறாங்க அதுல வந்து சந்தேகத்தின்படி படி என்ஆர்சியில உங்க பேர் இருக்காது சரி அப்ப நீங்க இந்த நாட்டோட குடிமகனாக இருக்க மாட்டீங்க நீங்க அஸ்ஸாம்ல பத்தொண்டு லட்சம் பேர் அல்லாடின்னு இருக்காங்க பாருங்க சரி அந்த மாதிரி நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்தும் போய் அல்லாடின்னு இருக்கணும் அதுவே என்பிஆரை பொதுமக்கள் புறக்கணிப்பது என்பதோ அல்லது தவறான தகவல்களை தருவது என்பதோ குறிப்பாக ஒத்துழை அமை இயக்கம் நடத்துவது என்பதோ அவ்வளவு சுலபமானது என்று எனக்கு ஒரு கட்சி அதை வந்து அவங்களுடைய கூட்டத்தில் பேசுறாங்கன்னா நாங்க இதை செய்வோம் இல்ல அவங்க சொல்றாங்க திமுக வந்து சொல்றாங்க திமுக பிரதான எதிர்கட்சி முப்பது சதவீதத்தின் மேல வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி எல்லாம் கரெக்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முறை அவர்கள் என்பிஆர்ஸ் சிஐஏ படி நடத்துகிறார்கள் ஏன் வந்து வண்ணாரப்பேட்டேல நீங்க உட்காந்துருக்காங்க சென்சஸ்க்கு எதிராக அவங்க உட்காரல அல்ல பாகில் வந்து ஏன் வந்து அறுபது நாளாக உட்காந்து இருக்காங்க முஸ்லீம்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பெங்களூரில் ஏன் போராடுறாங்க பாம்பேல ஏன் போராடுறாங்க நடுப்புரா ஏன் போராடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்பிஆருக்கு எதிராக ஏன் போராடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஏஏவின் கீழ் நீங்கள் என்பிஆர் நடத்துறீங்க சென்சஸ்க்கு எதிராக போராடல சிஏஏ சட்டப்படி இருக்கக்கூடிய என்பிஆரில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டாக் அந்த தரவுகளை டேட்டாவை இப்போ சென்சஸ் கொடுக்குற டேட்டாவை மறுபடியும் பதிவு செய்கிறேன் சென்சஸ் கொடுக்குற டேட்டா வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது ஆனால் இது வந்து குடியுரிமையில் பல பேரோட குடியுரிமையை பறிப்பதற்காக உறுதி பூண்டுள்ள மோடி அரசு சென்சஸ் ஆக்ட் படி என்பிஆரை நடத்தாமல் சிஐ எப்படி நடத்துது ஏன்னா சிஐ எப்படி அதை நடத்திய தீரணும் அது என்ஆர்சிக்கு கொண்டு போவோம் அந்த சட்டம் வந்து தெளிவாக இருக்குது நீங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதுதான் முக்கியம் சென்சஸ் இந்த என்பிஆரை எதிர்த்து சட்டத்தை நீங்கள் வந்து போனீங்கன்னா அதாவது அந்த தகவல்களை வந்து வேறு எதுக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்ட்டு போனீங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்லணும் சிஏ சட்டத்தில் இருக்கிறதான நாங்கள் அமல்படுத்துறோம் நாங்க ஒன்றும் சென்சஸ் ஆக்ட் படி எடுக்கலாங்க அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சென்சஸ் ஆக்ட் படி என்பிஆர் எதிர்த்தா எடுத்தாங்கன்னா நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் ஏன்னா வேற எதுக்கும் அதை பயன்படுத்த முடியாது தெளிவாக இவங்க நோக்கம் வேற தான் வந்து இவங்க வந்து சிஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அதை எடுக்கிறாங்க அதுவே இதில் இவ்வளவு சிக்கல் இருக்குது மக்கள் புறக்கணிப்பது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை இல்லை ஏன்னா ஃபைன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு என்பிஆரை தயாரிச்சு அதன் பிறகு என்ஆர்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் இந்த நாட்டோட குடிமகன் நிரூபிக்கிறதுக்கு நீங்க அவங்க அதுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை என்ன நடக்குது அசாம்ல விடுபட்டவங்க எல்லாம் அல்லாடினு இருக்காங்க தடுப்பு முகாம்களை வைக்கணும்னா தடுப்பு முகாம்களை அவ்வளவு பேர் வைக்க முடியாது ஆனால் இவங்க வந்து இவர்களுடைய மற்ற உரிமைகள் பறிபோகும் அதெல்லாம் வந்து வாக்களிக்கும் உரிமை கூட பறிபோகும் என்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறது அதுவே என்பிஆரை புறக்கணிப்பது என்பது சிஏஏ சட்டம் அமலில் இருக்கும் வரையில் நான் இப்படி சொல்லுகிறேன் சிஏஎஸ் சட்டம் அமலில் இருக்கும் வரையில் என்பிஆரை புறக்கணிப்பது என்பது ஒரு குடிமகனுக்கு மிகவும் ஒரு கடினமான காரியம் நீங்க வந்து என்பிஆர் டேட்டாவை வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னுலாம் இந்த அரசு வந்து சொல்றது நம்ப தகுந்தது அல்ல அப்படி என்றால் அவங்க அந்த சென்சஸ் ஆக்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்சஸ் ஆக்ட் படி தான் அதை எடுக்கணும் சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் என்பிஆர்ல கேட்கற கேள்வியை கேட்க முடியாதுன்னு நன்றாக தெரிந்துதான் தான் ஏனெனில் உச்சநீதிமன்றம் போனால் கண்டிப்பாக நீதிமன்றங்களிடம் குட்டுப்பட வேண்டியிருக்கும் என்பதால் சென்சஸ் ஆக்ட் படி என்பிஆர் நடத்தாம சிஏஏ படி அவங்க நடத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நாளைக்கு யாராவது இவங்க வந்து என்பிஆருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறாங்க தகவல்கள் அதாவது என்பிஆர்ல திரட்டப்பட்ட தகவல்கள் வேற ஏதோ டேட்டாவுக்கு பயன்படுத்தப்படுது வேற எதற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதை எதிர்த்து யாராவது குடிம எந்த குடிமகனாவது அல்லது அமைப்புகளோ நீதிமன்றங்களுக்கு போனால் அரசு என்ன சொல்லும் என்றால் மத்திய அரசு என்ன சொல்லும் என்றால் நாங்கள் சிஏஏ சட்டப்படிதான் நடத்துகிறோம் சிஏஏ சட்டத்திற்கு இதுவரை தடை இல்லை சிஏஏ சட்டத்திற்கு இதுவரை தடை இல்லாத மட்டுமல்ல அது எப்போ வழக்க முடியப்போது நமக்கு தெரியல ஒருவேளை சிஏஏ சட்டம் அரசியல் சாசனப்படி சரி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தால் நமக்கு தெரியாது உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வரும் என்று அப்படி ஒருவேளை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து சிஏஏக்கு ஆதரவாக சிஏஎன் சரியானதுதான் என்று தீர்ப்பு வந்தால் என்பிஆரில் இருக்கக்கூடிய டேட்டாவை அவங்க வேற எதுக்கு பயன்படுத்த மாமா பயன்படுத்தினாங்கன்னாலும்

அல்லது சந்தேகத்திற்குரிய குடிமக்களை வந்து இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதற்காக எடுக்கப்படுகிற கணக்கெடுப்பு மட்டும் அல்ல அப்படி என்றால் நீங்கள் சென்சஸ்ல அதை எடுத்துலாம் ஆகவே இது வந்து மிகவும் ஒரு சிக்கலான ஒரு விஷயமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது தனிநபர்களை பொறுத்தவரையில் மீண்டும் சொல்லுகிறேன் என்பிஆரை புறக்கணிப்பது என்பது அவ்வளவு கடினமானதல்ல உச்ச நீதிமன்றம் இதில் தெளிவாக ஒரு தீர்ப்பு வழங்கி பொதுமக்களுக்கு சாதகமாக அதாவது இந்தியாவில் உள்ள நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் சாதகமாக ஏனெனில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த என்பி இந்த என்பிஆரும் என்ஆர்சியும் சாமானியனை பாதிக்கப் போகிறது அந்த கருத்தோட்டத்தில் தான் வந்து எதிர்கட்சிகள் என்றதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் பல சட்ட நிபுணர்களும் வந்து இன்றைக்கு வந்து சிஏஏ எதிர்ப்பதற்கான காரணம் என்பது இதுதான் பல மாநில அரசுகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் வந்து இன்றைக்கு வந்து இதை அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது சட்டப்படி சாத்தியமா என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் தெரிய வரும் சுதந்திர சுதந்திர இந்திய வரலாறில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறுபான்மையின மக்களிடம் இந்த என் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்றவை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அவற்றை முற்றிலும் போக்க வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசாங்கத்தின் கடமை பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர் ஒரு பிரதமர் அவருக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்களோ இதை நினைவில் கொண்டு இந்த அரசு செயல்பட்டால் அது நன்றாக இருக்கும் இல்லை என்றால் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக கொந்தளிப்பை நோக்கி இந்தியா நகர்வது தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் நிறைய தரவுகளோட பேசியிருக்கீங்க சார் இதுக்கு முன்னாடி சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி இது மூணுமே ஒன்று தான் அப்படின்னு பேசுனீங்க இப்ப கூட சென்செக்ஸ் விஷயத்தையும் இதில் சேர்த்தன மாதிரி தெரியுது ஏன்னா அதனுடைய தலைமை நிர்வாகி இதையும் சென்செக்ஸ் தான் என்பிஆர் என்ஆர்சி ஆளுதான் ரெண்டும் ஒரே ஆளுன்றீங்க அதுவும் ஒரு சந்தேகத்தை கொடுக்குறீங்க இந்த தரவுகள் எல்லாம் எதற்கு எடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்களுக்காக இதை பயன்படுத்த போறாங்கன்ற ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்தும் ஒரு பயத்தையும் கொடுக்குற ஒரு வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்கீங்க எப்படி போகுதுன்றத காலம்தான் தீர்மானிக்க போது மிக்க நன்றி திரு சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்